ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு ரியல் கோஸ்ட் சீரியஸ். எப்போதும் போல இன்றைக்கும் ஆவிகள் ஆன்மாக்கள் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் இருக்கக்கூடிய 5 திகிலூட்டும் சிசிடிவி ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைய காணொலியிலும் பயணிக்க போகிறோங்க. எப்போதுமே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கருட புராணத்தில் உள்ள ஒரு சின்ன குறிப்பை பார்த்துட்டு போவதை வழக்கமாக வச்சுட்ருக்கோம். ஆனால் இன்றைய காணொலியில் கருட புராணத்தினுடைய குறிப்பை பார்க்க போகிறது இல்லைங்க. அதற்கு பதிலாக இதற்கு முந்தைய ஒரு எபிசோடு போட்டிருந்தாங்க, இந்த பிளாக் மேஜிக்கை பற்றியது, பில்லி, சூனியம், வசியம், ஏவல், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்க வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் ஒரு சில தகவல்களுக்கு நமது நண்பர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வீடியோவில் யாருக்காவது இந்த பிளாக் மேஜிக் பேய் பிடிக்கிறது, அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் ஏவல்னால பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாந்திரிகவாதியோ அல்லது சாமியார்களையோ போய் நாடாதீங்க, அது உங்களுக்கு பண விரயத்தை தான் ஏற்படுத்தும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆன்மீக தலமோ அல்லது கோவிலுக்கோ சென்று ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்கார்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் போன்ற விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து முழுமையாக தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம சேனலில் எனக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு மாந்திரிக பூஜையினால் ஏற்பட்ட பாதிப்பும், அது ஒரு மாந்திர இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆன்மீகம் மற்றும் மாந்திரீகத்தை அதிகமாக கற்றுக்கொண்டவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்களை போன்றவர்கள் இது ஒரு கலையாக தாங்க பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இது போன்ற பாதிக்கப்பட்ட நபர்களை அதிலிருந்து மீட்டெடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி தாங்க நினைப்பாங்க. எனக்கு அமைந்தது அந்த மாதிரியான ஒரு மாந்திரிகவாதி தாங்க. எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு அவர் பிளாக் மேஜிக் எஃபெக்ட்னால இறந்து போயிட்டார் அப்படின்னு கூட அந்த காணொலியில் சொல்லியிருப்பாங்க. அந்த காணொலியை இப்போ பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய கருப்பு பக்கங்களும் என்னை காப்பாற்றிய அமானுஷ்ய பூஜையும் அப்படி சொல்லி டைட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க. அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே போய் பார்த்துருங்க. ஸோ இப்போதைய காலகட்டங்களில் அந்த மாந்திரிகம் மற்றும் ஆன்மீகத்தை கற்றுக்கொண்ட அந்த கலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கலையை முழுமையாக கற்றுக்கொண்டு புண்ணியத்தை மட்டுமே சேர்க்க வேண்டும், பணத்தை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய சாமியார்களும் சரி மாந்திரிகவாதிகளும் சரி அதிகமாக இல்லைங்க. ஸோ போலி ஆசாமிகளிடம் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த வீடியோலையும் அதை உறுதியாக சொல்கிறேங்க. சரி, நம்ம எப்போதும் போல திகிலூட்டும் அமானுஷ்ய சிசிடிவி காணொலிகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகுங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி வாங்க, ஷோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் அமானுஷ்ய காணொலி US நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் செமிட்ரி, அதாவது கிறிஸ்துவ மயானத்தில் எடுக்கப்பட்ட காணொலிங்க. இப்போ பார்க்க போகிற இந்த செமிட்ரியில் அடிக்கடி நிறைய அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க கூட இரவு நேரத்தில் அந்த செமிட்ரிக்கு போய் ட்ரை பண்ணுறதே கிடையாதுங்க. இப்படி இருக்கும்போது பகல் நேரத்தில் ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நபர் கேமரா ஆன் பண்ணிட்டு, சரி உள்ள என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகல் டைமாவது போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மர்மமான உருவம் கிராஸ் ஆகிறத பார்த்துருக்காருங்க. அந்த உருவத்தை பார்க்கும்போது கிளியரா ஒரு மனிதன் மாதிரி தாங்க தெரியுது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் தென்பட்ட அந்த இடத்துல போய் பார்க்குறாருங்க. அங்கே எந்தவித என்ட்ரன்ஸும் வழித்தடங்களும் நுழைவாயிலும் இல்லைங்க. ஆனால் அந்த உருவம் கிராஸ் ஆகி மறையிறத தெளிவாக பார்த்துருக்காருங்க. அந்த காணொலியும் பார்த்துக்குவாங்க, மறுபடியும் பேசலாம்.
வர இரண்டாவது அமானுஷ்ய காணொலி ஒரு திகிலான காணொலி அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே ஒரு நபர் பேயை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா நான் தனியா இருக்கும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு இந்த சிசிடிவி கேமராவில் தென்பட்டதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஊரே ஒன்று சேர்ந்து நள்ளிரவு நேரத்தில் மின்கம்பத்தின் மேல ஒரு அமானுஷ்யமான ஆவி நிற்கிறத ஒன்று சேர்ந்து கூட்டமா எல்லாரும் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த நிகழ்வை தாங்க இப்ப பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்க்க போற இந்த காணொலி மத்திய பிரதேசத்தில் ஒரு வில்லேஜ்ல எடுக்கப்பட்ட ஒரு காணொலி தொகுப்புங்க. இந்த காணொலியில நள்ளிரவு தோராயமாக 11 மணிக்கு அந்த வில்லேஜ்ல மின்கம்பத்தின் மேல ஒரு மர்மமான உருவம் நிற்கிறத சின்ன குழந்தைக்கு பார்த்துட்டு பயந்துருக்காங்க. உடனே அந்த ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து வந்து பார்க்கும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருவாங்க. மறுபடியும் பேசலாம். நம்ம பார்க்க போற மூன்றாவது அமானுஷ்ய காணொலி ஆந்திர மாநிலத்தில் ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நபர் எடுத்த காணொலிங்க. இந்த காணொலியில் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நபர் ஒரு அமானுஷ்யமான ஹாண்டட் பங்களாவுக்கு போறாருங்க. அங்கே போயிட்டு எல்லா இடத்துலையும் கேமரா வச்சு செக் பண்ணி ஏதாவது அமானுஷ்யங்கள் தென்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போது அந்த பங்களாவை சுற்றி வீடியோ எடுத்துட்டு அந்த பங்களாக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வெராண்டாவுக்கு போறாருங்க. அந்த வெராண்டாவுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு மர்மமான ஆவியினுடைய உருவம் வெள்ளை நேரத்தில் கிராஸ் ஆபி போவதை தெளிவாக வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருங்க. இந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். ஓகே, இப்ப இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. இந்த பங்களா ரொம்ப விலை மதிப்புள்ள பங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பங்களாவில் ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்த அந்த குடும்பத்தில் ஒரு 21 வயது பெண்மணி தூக்கு போட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னாடி இப்போ நீங்கள் பார்த்த இந்த மர்மமான ஆவியினுடைய உருவம் அடிக்கடி இந்த வீட்டில் தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வீட்டில் வாழ்ந்த அந்த குடும்பத்தினரே காலி செஞ்சு போயிட்டாங்க. தற்போது இது மிக மோசமான ஒரு ஹாண்டட் பிளேஸாக தாங்க இருக்கு. சரி வாங்க நான்காவது காணொலியை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம பார்க்க போற நான்காவது அமானுஷ்ய காணொலி டெல்லியில ஒரு ரிச்சுவல் ஸ்டடிக்காக பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்ட காணொலிங்க. பொதுவாகவே இந்த பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஊர்ல இந்த மாந்திரிக வரிகிட்டயோ அல்ல கோயில்கிட்டயோ போயிட்டு இந்த வேப்பலை அடிச்சாங்கன்னா சரியாயிடும். ஆனா இந்த பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களை போன்றவர்கள் இந்த சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு காணொலி தாங்க இந்த காணொலி. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு பேய் பிடிச்சிருக்க மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவன் என்ன பண்றான்னா நைட்டு நேரத்தில் அவன் பாட்டு ரூம்ல இருந்து வெளியே போய் நடந்து போயிட்டு மீண்டும் வந்து பெட்ல படுக்கிறத இவங்க அம்மாவும் அப்பாவும் நள்ளிரவு நேரத்தில் நோட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள சில பேர்த்த வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க நள்ளிரவு நேரத்தில் இவன் எப்படி எந்திரிச்சு போறான், தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசிடிவியை பொருத்தி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா இரவு நேரத்தில் அந்த பையன் தானா எந்திரிச்சு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ரூமினுடைய டோர் பக்கத்தில் போறாங்க. அந்த ரூமினுடைய டோர் தானா அவன் கையை தொடாமையே திறப்பதையும் மூடுவதையும் இந்த காணொலியில் நீங்க தெளிவாக பார்க்க முடியுங்க. பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம்.
மானிஷ காணொலி கர்நாடகா ஸ்டேட்ல ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நபர் எடுத்த காணொலிங்க. இந்த காணொலியில கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதற்காக நள்ளிரவு நேரத்தில் ஒரு ஹாண்டடான பிளேஸுக்கு ஒரு நபர் போயிருக்காருங்க. அங்க அந்த ஹாண்டட் ஹவுஸுக்கு போயிட்டு எல்லா இடத்தையும் இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மர்மமான பெண்ணினுடைய உருவம் திடீர்னு நிக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி வருவதை இந்த காணொலியில உங்களால் பார்க்க முடியுங்க. பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். இன்றைய காணொலி உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம காணொலிக்கு உள்ள லைக் பட்டனை தட்டிவிட்டு முடிஞ்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதற்கு முந்தைய எபிசோடான அந்த பிளாக் மேஜிக்கை பற்றியும் என்னுடைய கருப்பு பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமானுஷ வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனுடைய இரண்டு லிங்க்குமே வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்காக கொடுக்குறேங்க, அதையும் போய் பாருங்க. என்ன நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்கேங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும், அதன் மூலியமா ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போன்ற மர்மமான சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.